சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பூண்டு ஒரு கிலோ முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் சில்லறை விற்பனை கடைகளிலும் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் நிலை ஏற்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் மொத்த விற்பனை கடையில் ஒரு கிலோ பூண்டு விலை முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த மாதம் ஒரு கிலோ இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட பூண்டு நேற்று முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையானது இந்நிலையில் ஒரே நாளில் இருபது ரூபாய் அதிகரித்திருப்பதால் சில்லறை விற்பனை கடைகளில் மேலும் விலை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல வெங்காயம் நேற்றை விட ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் கேரட் பத்து ரூபாய் உயர்ந்து தொன்னூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது அதே நேரம் பீன்ஸ் விலை ஐந்து ரூபாய் குறைந்து கிலோ எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் அவரைக்காய் பத்து ரூபாய் குறைந்து அறுபது ரூபாயாகவும் உள்ளது எலுமிச்சை விலையும் பத்து ரூபாய் குறைந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தக்காளி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க